அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வீவர்ஸ், அதிசயம் ஆனால் உண்மை, அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் கேரளாவில் நடைபெற்று இருந்தது. அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் இது போன்ற ஒரு காட்சிகளை பார்க்கும் போதே நமக்கு மெய்சிலிர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்து இருக்கு. அப்படி என்னதான் நடந்தது, ஏன் இவ்வளோ ட்விஸ்ட் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. அதாவது பெருமாளுடைய வாகனமாக இருப்பது தான் கருடன், ஓகேவா? அதனால தான் ஒவ்வொரு பெருமாள் ஆலயங்களிலுமே பெருமாளுடைய கருவறைக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா கருடனுடைய விக்கிரகமானது வைக்கப்பட்டு இருக்குங்க. இதை நம்ம சின்ன வயசுல இருந்தே கோவில்களில் பார்த்து இருப்போம். இதில் என்னங்க அதிசயம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அப்படிப்பட்ட அந்த கருடனுடைய விக்கிரகத்துக்கு மேலே நிஜமாலுமே உயிருள்ள ஒரு கருடனுடைய பறவையானது வந்து அமர்ந்து இருக்குங்க. இந்த காட்சிகளை பார்த்த உடனேயே நமக்கு பரவசத்தை ஏற்படுத்துதுங்க. காரணம் என்னன்னா, அந்த கருவறையில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய சிலையானது திடீரென உயிர் பெற்று பெருமாள் நமக்கு முன்பாக நேரடியாக காட்சி கொடுத்தா நமக்கு எப்படி இருக்குமோ அது போலதான் பெருமாளுக்கு முன்பாக இருந்த இந்த கருடனுடைய விக்கிரகத்திற்கு மேலே நிஜமாலுமே ஒரு கருடன் வந்து அமர்ந்து இருப்பது பார்க்கும்போது நமக்கு பரவசத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் சாட்சாத் அந்த பெருமாளையே நம்ம தரிசனம் செய்வது போன்ற ஒரு உணர்வையும் நமக்கு ஏற்படுத்துதுங்க. ஏன்னா மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா பெருமாளும் கருடனும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த கருடனை பார்க்கும்போது சாட்சாத் அந்த பெருமாளை நம்ம தரிசனம் செய்வது போன்ற ஒரு உணர்வை தருகிறது என்றே பலருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து இருந்தார்கள். அந்த ஒரு அபூர்வமான காட்சிகளை இப்போது நீங்களே பார்த்துட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க அந்த ஒரு அபூர்வமான காட்சி. அதாவது அந்த கருடனுடைய ரூபத்தில் சாட்சாத் அந்த பெருமாளே நமக்கு காட்சி கொடுத்து இருப்பது போல அமைந்து உள்ளது. இந்த ஒரு அதிசயமானது கேரளா இடுக்கி மாவட்டம் பெருமாள் கோவிலில் உள்ள கருட பகவானுடைய விக்கிரகத்திற்கு மேலே நிஜ கருடனானது அமர்ந்த ஒரு அபூர்வமான தரிசனத்தை தான் இப்போது நீங்கள் பார்த்துருந்தீங்க. கருட பறவை அப்படிங்கிறது சாதாரணமாக எந்த இடத்துல வேண்டுமானாலும் வந்து அமரலாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் சரியாக பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய கோவிலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த கருடனுடைய விக்கிரகத்திற்கு மேலாக வந்து இப்படி அந்த கருட பறவை அமர்ந்து இருப்பது தான் அதிசயத்தின் அதிசயமாகவே அமைந்து உள்ளதுங்க. கடவுள் இந்த கலியுகத்தில் இருக்காரு அப்படிங்கிற நிரூபிக்கக்கூடிய வகையில் தான் இது போன்ற சில அதிசயங்களானது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தற்போது வரைக்குமே நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கு. சாதாரணமாகவே கருட பறவையை பார்த்தாவே ஒரு நல்ல சகுனமாக பார்க்கப்படுது. காரணம் என்னன்னா பெருமாளுடைய வாகனமாக இருப்பது தான் கருடன். அது மட்டும் இல்லாமல் பெருமாளும் கருடனும் வேறு வேறு இல்லை, இரண்டுமே ஒன்றுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் சில புராணங்களில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் இடம்பெற்று இருக்கு. அதனால தான் கருடனை நம்ம பார்க்கும்போதே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். மேலும் இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் செய்த இந்த ஒரு அதிசயத்தை பார்க்கும்போது ரொம்பவே மனமானது மகிழக்கூடிய வகையிலையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. அப்படியே மனமே பார்த்தீங்கன்னா நிறைந்து இருக்கு. சாட்சாத் அந்த பெருமாளையே நாங்கள் தரிசனம் செய்து இருக்கோம் அப்படின்னு சொல்லி பலருமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்களை தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ காட்சிகளை பார்க்கும்போது எப்படிப்பட்ட தருணத்தை ஏற்படுத்தி இருந்தது அப்படிங்கிற விஷயத்த எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த காட்சிகள் இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்து இருந்தது உங்களுக்கு மன நிறைவை தந்திருந்தா நீங்கள் மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க. அதே போல இந்த ஒரு அபூர்வமான காட்சிகளை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. பெருமாளுடன் எப்போதுமே உடன் இருப்பவர் தான் இந்த கருடன். அதனாலேயோ என்னவோ பெருமாள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த கருடனாகிய இந்த பறவை வந்து அமர்ந்து இருக்குங்க. இவரை நம்ம பெரிய திருவடி அப்படின்னு சொல்லலாங்க. மகாவிஷ்ணுவுடைய அடியார் என்பதால தான் கருடாழ்வார் அப்படின்னு இவரை நம்ம சொல்கிறோம். ஸோ பெருமாளுடைய அடியாராக இருக்கக்கூடியவர் தான் இந்த கருடன். எல்லா பெருமாள் கோவில்களிலுமே பெருமாள் சன்னதிக்கு எதிரே கைகூப்பி நின்று கொண்டு இருக்கக்கூடிய கருடாழ்வாரை நம்ம தரிசனம் செய்து இருப்போங்க. அப்படிப்பட்ட அந்த
கருடாழ்வார் விக்கிரகத்துக்கு மேலேயே ஒரு நிஜமான கருடன் பறவை வந்து அமர்ந்து இருப்பதுதான் தற்போது பலருமே பார்த்தீங்கன்னா அதிசயத்தின் அதிசயமாகவே பார்த்து கொண்டு வருகிறார்கள். மேலும் பெரிய திருவடியான கருடாழ்வார் பிறந்தது இந்த ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தன்று அப்படின்னு சொல்றாங்கங்க. எனவேதான் இந்த கருட தரிசனம் செய்வதால கருடனை நம்ம வழிபாடு செய்து கொள்வதாலேயும் இது போன்ற கருடனை நம்ம கண் குளிர வெறும் பார்த்துட்டு வந்தாலேயே நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய சகல விதமான தோஷங்களும் நீங்கு மாங்கல்ய பாக்கியமானது பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மாங்கல்யம் பலம் பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய தோஷங்கள் போகணும்னா நம்ம பல்வேறு விதமான பூஜைகளையும் பரிகாரங்களையும் நம்ம செய்யணுங்க. ஆனா வெறும் இந்த கருடனை பார்த்துட்டு வந்தாலேயே நம்முடைய சகல விதமான தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த கருடனுக்கான மகிமை எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நீங்க இந்த ஒரு விஷயத்தை வைத்தே புரிந்து கொள்ளலாம். காரணம் என்னன்னா கருடனும் பெருமாளும் ஒன்றுதான், கருடனை பார்ப்பதும் அந்த பெருமாளை பார்ப்பதும் ஒன்றுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கருடனுக்கு சிறப்பு இருக்கு. அதனாலதான் கருடன் செய்த இந்த ஒரு அதிசயமானது பலராலையுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பகிரப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாம ரொம்பவே மனதுக்கு இனிமையை தரக்கூடிய வகையில அமைந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஏன்னா கருடனை பற்றி தெரியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காட்சிகளை பார்க்கும்போது இதுல என்னங்க அதிசயம் இருக்கு, ஒரு பறவை வந்து அந்த கருடனுடைய விக்கிரகத்துக்கு மேல உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஆனா இது பற்றிய முழுமையான புரிதலானது இருந்து அந்த காட்சிகளை பார்க்கும்போது மட்டும்தான் அதனுடைய மகிமையானது என்ன அப்படிங்கிறத முழுமையாக உணர முடியுங்க. கருடன் அப்படின்னு நம்ம சொல்லி போற்றப்படுகின்ற இந்த பறவையை நம்ம ராஜபட்சி அப்படின்னு சொல்லலாங்க. சாஸ்திர சம்பிரதாயங்களுடன் மிக நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ள ஒரு விசேஷமான பறவை அப்படின்னு சொன்னா இந்த கருடன் பறவையை தான் நம்ம சொல்லணும். அதாவது இந்த ராஜபட்சியை தான் சொல்லணும். மகாவிஷ்ணுவான பெருமாள் பார்த்தீங்கன்னா கருடனை வந்து வெற்றிக்கு அறிகுறியாக நீ என் கொடியிலையும் விளங்குவாய் என்று வரமளித்து வாகனமாகவும் அவரை ஏற்றுக்கொண்டதாக புராணத்தில் சொல்றாங்க. இவர் பெருமாளுடைய கொடியாகவும் விளங்குகிற காரணத்தாலதான் பெருமாள் கோவில்கள்ல கொடி மரமானது துவஜ ஸ்தம்பம் என்றும் கருட ஸ்தம்பம் என்றும் சொல்றாங்க. அதே போல கருடன் பாத்தீங்கன்னா ஒரு மங்களகரமான விஷயமாக பார்க்கப்படுது. வானத்துல கருடன் வட்டமடிப்பதும் கத்துவதும் ஒரு நல்ல அறிகுறியாகவே கருதப்படுது. இததான் நம்ம கருட தரிசனம் சுப சகுனமாகும் அப்படின்னு சொல்றோங்க. முக்கியமா சொல்லணும்னா இந்த விஷயத்த எல்லோருமே பார்த்திருப்பீங்க. அதாவது கோவில்கள்ல குடம் முழுக்கானது செய்யும் போதோ இல்லைனா ஏதாவது ஹோமம் இல்லைனா ஏதாவது சிறப்பு வழிபாடுகளானது நடக்கும்போது கோவிலுக்கு மேலே வந்து கருடன் வட்டமிடுவது ஒரு நல்ல சகுனமாக பார்க்கப்படுது. அப்போதுதான் அந்த கடவுளுடைய மனமானது உண்மையாகவே குளிர்ந்து இருக்கு, நாம செய்த அனைத்து பூஜைகளையுமே அவர் ஏற்றுக்கொண்டு இருப்பதாக சொல்லக்கூடிய வகையில தான் கருடன் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு மேல வட்டமிடுவதாகவும் ஒரு ஐதீகமான விஷயங்களும் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு வருதுங்க. ஏன் நம்முடைய சபரிமலை இருக்கு இல்லையா, அந்த சபரிமலை கோவில ஆண்டுதோறுமே நடைபெறுகின்ற மகர ஜோதி தரிசனத்துக்காக கேரளா மாநிலம் வந்தளம் என சொல்லக்கூடிய ஊரில் அரண்மனையில் இருந்து திருவாபரண பெட்டிகளானது ஊர்வலமாக சபரிமலைக்கு எடுத்து வரும்போது கூடவே பார்த்தீங்கன்னா கருடன் பறவையும் மேலே வட்டமிட்டபடி தொடர்ந்து வருவதை இன்று வரைக்குமே நம்ம காணலாங்க. இந்த ஒரு விஷயமானது ஒவ்வொரு ஆண்டுகளுமே அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கு. இது எப்படி நடக்குது அப்படிங்கிறது இன்றளவுக்குமே தெரியலங்க. இதுதான் அந்த கடவுளுடைய அருளாசி அப்படின்னு நம்ம எளிமையாக சொல்லிடலாங்க. மேலும் நம்மள பெரும்பாலானவர்கள் வீட்டை விட்டு வெளியே வரும்போது கருடன் வானில் தென்பட்டால் நல்ல சகுனம் அப்படின்னு சொல்றதையும் நாம கேள்விப்பட்டு இருப்போங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரம்மோற்சவத்தின் முக்கிய விழாவாக பெருமாள் கருட வாகனத்துல அமர்ந்து அருள் பாலிக்கக்கூடிய கருட சேவை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பெற்றதுங்க. இதே போலதான் ரத சப்தமி அன்று திருப்பதியில நடைபெறக்கூடிய பிரம்மோற்சவ கருட சேவை ரொம்ப ரொம்ப புகழ் பெற்றதுங்க. அதே போலதான் ஸ்ரீரங்க கோவில்ல எடுத்துக்கிட்டாலும் சித்திரை தேர்விழா, தைத்தேர் விழா, பங்குனி தேர் திருவிழா உற்சவத்தின் போதும் கருட சேவை நடைபெறுவது நம்ம கண்கொள்ளா காட்சியாகவே நமக்கு அமைய கொடுங்க. கருட வாகனத்துல பெருமாளை நம்ம வணங்குவதால நமக்கு மறுபிறவி கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையும் உள்ளதுங்க. இவ்வளவு சிறப்பு பெற்ற
கருடன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாளை தான் பாத்தீங்கன்னா இன்றைய நாள நாம வீடியோ காட்சிகள் மூலமாக தரிசனம் செய்து இருந்தோம். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.